வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ கேசவன். டகரு பல்லியா அப்படிங்கிற ஒரு கன்னடா படத்தோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி மூவி. இப்போ அக்டோபரில் ரிலீஸ் ஆச்சு. டாலி தனஞ்சய் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயா தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் மெயின் லீடாக நடிச்சிருக்கிறது அவரோட ஃப்ரெண்டு தான், நாகபூஷணா அப்படின்ட்டு சின்ன பையன் தான். சின்ன பையாசின் ஒரு 35 அந்த ரேஞ்சில் தான் இருப்பான். அண்ட் இதில் ஒரு முக்கியமான இன்னொரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறது வந்து ரங்காயண ரகு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த பானதாரியலி படத்தில் கூட சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அவர் தான் வந்து இதில் முக்கியமான ஒரு இதில் நடிச்சிருப்பார். இந்த படத்துக்கு மியூசிக் வந்து வாசுகி வைபவ் பண்ணியிருக்காங்க. வாசுகி வைபவ் பற்றி நம்ம நிறைய கன்னடா படத்தோட ரிவ்யூஸ்லலாம் வந்து சொல்லியிருப்போம். இந்த படத்தை வந்து உமேஷ் கிருபா அப்படிங்கிறவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து கவுடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்நாடகாவில் இருக்கிற அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு வந்து கல்யாணம் நிச்சயமானாலே வந்து அந்த குடும்பத்தோடு வந்து உங்களுக்கு வந்து நேத்தி கடன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆடை வந்து பலி கொடுக்கறதுக்கு வேண்டியிருக்காங்க. அந்த ஆடு பலி கொடுக்குற டைமில் இந்த வந்து ஆடு வந்து தண்ணி போட்டு மஞ்சள் தண்ணி ஊற்றினாலும் இருக்க தலையை இப்படி ஆட்டினா தானே வந்து பலி கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆடு வந்து தலையை ஆட்ட மாட்டேங்குது. அந்த அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஸோ அந்த கடைசி வரைக்கும் அந்த ஆடு தலையாட்டுச்சா, அந்த ஆடை பலி கொடுத்தாங்களா, அவங்க எதிர்பார்த்தபடி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இது வந்து ஓவராலாக எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு சிம்பிளான கதை கொண்ட ஒரு படம் தான் இது. வந்து முக்கியமாக ஒரு மலை அடிவாரம், அதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் இந்த மொத்த படமுமே எடுத்திருப்பாங்க. அது வந்து இதோட ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லி ஆகணும். ரீசண்டாக இந்த மாதிரி எந்த படத்துலையும் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் பின்னாடி கூட இந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இண்டோர் செட்டப்பில் ஒரு சில இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்போம். பட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே தான் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நல்லா ஒரு இயற்கையான ஒரு செட்டப்லேயே இந்த படம் இருந்தது. ஸோ நிறைய இந்த காமெடிஸ்லாம் வந்து நல்லாவே ரசிங்கபடியாகவே வந்து இருந்துச்சு இந்த படத்தில். நிறைய இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. லோக்கல் அந்த இதெல்லாம் ஸ்லாங்கெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாருமே வந்து ரசித்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்து ஒரு சிம்பிள் கதை தான். கதை நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏற்கனவே நிறைய படத்தில் பார்த்துருப்போம். பட் இந்த செட்டப்பு அண்ட் இந்த விஷயம் வந்து புதுமையாக இருக்கும். அதனால் வந்து நல்லா இதுவாக இருந்தது. நல்லா காமெடி போயிட்டே இருக்கும். நடுநல கொஞ்சம் ஒரு சீரியஸான கொஞ்சம் ஒரு எலிமெண்ட் இருக்கும். அதுவுமே நல்லா ரசித்து பார்க்க முடியாததாக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும், ரசித்து பார்க்கலாம். தட்ஸ் அபவுட் டகரு பல்லியா. அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.